ஃபைனலி காட்டோம். இப்படி போக முடியாது, அது காரணம் வந்து நம்ம ஃபோர் வீலர்ல போட்டதுனால இப்படி இதுதான் காட்டுது. இப்போ டூ வீலர்ல மாத்திருக்கேன், டூ வீலர்ல போட்டு அப்படிக்கா போய் பார்க்கலாம். ஆமா இல்ல நான் மாத்திருக்கேன், டூ வீலர்ல மாத்திட்டு அப்படியே போய் பார்க்கலாம். டோல்ல போட்டு போய் நிறுத்தும். அங்க வந்து ஒன்லி காருக்கு மட்டும் தான் அலோடு போயிருக்க, தர பைக்கு கிடையாது. ஹைதராபாத்ல காலையில இருக்கு, 5:40 ஆகுது. என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சேர்ந்ததே லேட் அப்படின்றதுனால எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன், அதனால எழுந்து காலையில சில ஒர்க்ஸ் எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வாக்கிங் போயிட்டு இருக்கேன். ஏன்னா நடக்கவே முடியல, வண்டி தான் ஓட்டிட்டு முடிஞ்சதே தவிர நடக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இருக்கிறேன். ஹைதராபாத் வழக்கம் போல நிறைய சிட்டி போலவே ரொம்ப காலையிலேயே பரபரப்பா தான் இருக்கிறாங்க எல்லாருமே. சோ இன்னைக்கு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிராவல்ல இங்கிருந்து நாக்பூருக்கு அடுத்தது கிளம்பணும். நல்லாதான் போயிட்டு இருக்குது, இன்னைக்கு 3வது நாள். அடுத்த இதே மாதிரியே இன்னும் ஒரு 20 நாள் இதே மாதிரி போக வேண்டியது. பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோரிங்லாம் வந்து அங்குதான் நடக்கும், லே லடாக்ல தான் எக்ஸ்ப்ளோரிங்லாம் பண்ண முடியும். இங்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட்டா கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதுதான் இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச். பட் எனிவே ரைடிங்ல எல்லாமே இருக்கும், அதுவும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்துருக்கிறதுனால எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மிங்கிள் ஆகுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதில் இப்போ நைட்டு என் கூட தங்கினேன் அந்த அண்ணன் வந்து அன்பரசன். அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர். ஹலோ, ஹாய் ஜெகு, ஜெகு பாப்பா, ஜெகு பாய், பாய் மை டியர். ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி நேரா மகாராஷ்டிரால இருக்க நாக்பூர் போறோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் வரும். சோ எல்லாம் லோட் பண்ணியாச்சு, எல்லாருமே ரெடி, இப்போ கிளம்பி போக வேண்டியதான். இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வெறும் டே டைமில் நடந்தது மட்டும்தான், நெக்ஸ்ட் எபிசோடில் நைட் டைமில் நடந்ததை நீங்கள் பார்க்கலாம். ஸோ டே டைமில் இப்போ என்ன நடக்குதுன்னா, நாங்கள் இப்போ ஹைதராபாத்லேருந்து கிளம்பி நாக்பூருக்கு போனோம். போகும்போது ஜிபிஎஸ் நேவிகேஷனில் ஃபோர் வீலர் அதாவது கார் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நாங்கள் போக ஆரம்பித்தோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, கார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ப்ராட் ரோட்ஸாக இருக்கும், சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸு சந்தெல்லாம் கொண்டு போய் காட்டாது. பட் பைக்குன்னு செலக்ட் பண்ணோம்னா சின்ன சின்ன சந்தெல்லாம் கொண்டு போயிட்டு நிறுத்திடும் எப்பவுமே. ஸோ அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது ஹைதராபாத்தில், என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு நேஷனல் ஹைவே டோல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் வீலர்ஸ்க்கு மட்டும்தான், வெறும் காரு ட்ரக் அந்த மாதிரி மட்டும்தான், டூ வீலர்ஸ்க்கு இல்லாமல் இருக்குது. இங்கேருந்து ஊரெல்லாம் சுற்றி கொஞ்சம் தூரம் வெளியே வந்த பிறகு தான் அங்கே நேஷனல் ஹைவே கனெக்ட் ஆகுது, அது மாதிரி வச்சுருக்குறாங்க இங்கே. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் நேவிகேஷனில் டூ வீலர் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் போனோம். அது வரைக்கும் நாங்கள் உள்ளவே கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் அரை மணி நேரத்துக்கு மேலே உள்ளவே தான் ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஒன்று, ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திலீப் அப்படின்ற ரைடர், ஸோ அவர் ஃபஸ்ட்டு இங்கே தான் அறிமுகம் ஆகுறாரு. அவருடைய ஐஃபோன் தொலைஞ்சு போகுது, அதை நாங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகானதாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த வீடியோ. ஹாய், வெல்கம் டு
ஜாக் ராயல் ரைட். ஸோ ஹைதராபாத்தில் நேற்று வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் ரெண்டாவது நாள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே த்ரீ மூணாவது நாள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர் வந்து இன்றைக்கி லடாக் போகிறதுக்கான டெஸ்டினேஷன். ஸோ இன்றைக்கி நைட்டு நாக்பூரில் போய் ஸ்டே பண்ணோம், அதுக்காக காலையில் கிளம்பியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கிட்ட ஆக போகுது. இப்போ தான் எல்லாம் லோட்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறோம். இப்போ தான் ஹைதராபாத்லேருந்து வெளியே வரும். ஹைதராபாத்தில் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லேட் நைட்டில் தான் வந்தோம். ஏதோ இப்படி போய் சுற்றிக்கிட்டு மேலே போகணும் போல. அதாவது இப்படி இப்படி போயிட்டு மேலே ஏறுது. அட்டடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடப்படாதா சாமி. அட பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகியும் ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவே. எங்க தாவுறது, நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. இந்த ஊர் தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்கேன். தப்பு வந்து டூ வீலர்ல போட்டுருக்கணும். அதான் அது கார்ல போட்டதுனால அப்படி காட்டுது, டூ வீலர்ல தான் போடணும். ஆமா, டூ வீலர்ல போட்டா அது அப்படிதான் போய் ஆகணும். இது திருப்பி இப்படிதான் வருது, டூ வீலர். இப்படி போக முடியாது. அது காரணம் வந்து நம்ம ஃபோர் வீலர்ல போட்டதுனால அப்படி இப்படிதான் காட்டுது. இப்ப டூ வீலர்ல மாத்திருக்கேன், டூ வீலர்ல போட்டு அப்படிக்கா போய் பார்க்கலாம். ஆமாம், இல்லை நான் மாற்றிருக்கேன், டூ வீலரில் மாற்றிட்டு அப்படியே போய் பார்க்கலாம். நாக்பூருக்கு நேராக போயிட்டுருக்குறோம். ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, ஹைதராபாத்லேருந்து நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலருக்கு மட்டும்தான் என்எஸ் இருக்குது. ஹைதராபாத்லேருந்து நீங்கள் நாக்பூர் போகணுன்னா ரொம்ப சுத்து பயங்கரமாக உள்ள இன்டீரியரை வில்லேஜ் அதெல்லாம் போகும், பயந்துடாதீங்க. பயப்படாமல் கூகுள் மேப் காட்டுற அந்த வழியிலே போங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸு இல்லை 30 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார் ரூட்டுக்கும் பைக் ரூட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே பைக் ரூட்டே போட்டு ஹைதராபாத்தில் இருந்து மட்டும் பைக் ரூட் போட்டு நாக்பூர் போங்க, கரெக்டாக இருக்கும். கார் ரூட் போட்டிங்கன்னா அது நேராக டோலில் கொண்டு போய் நிறுத்தும். சாரி, இது ஆமாம், டோலில் கொண்டு போய் நிறுத்தும். அங்கே வந்து ஒன்லி காருக்கு மட்டும்தான் அலோடு இருக்க தர, பைக்கு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிடுங்கன்னா, ஞாபகமாக நீங்கள் வந்து பைக்கிலே இது பண்ணிடுங்க. ஒரு கடை இருக்கு, சூப்பராக இருந்தது எல்லாமே. ரைஸாக இருக்கட்டும், மோராக இருக்கட்டும், வீட்டு சாப்பாடு மாதிரி பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் உப்பு மட்டும் நிறைய இருந்தது, அது தேவை தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. இது என்னென்னா என்னாச்சு, ஓரமாக இங்கேருந்து இந்த பக்கம் வருது. ஸோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு எல்லாமே, உண்மையாகவே நல்லா இருந்தது. ஸோ என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி லன்ச் இதோட டைரெக்டாக நாக்பூர் போயிட்டு தான் ஈவினிங் டின்னர் சாப்பிட்லாமா, அது அங்கே போய் தான் முடிவு பண்ணோம். ஓகே, ஒயிட் ரைஸு, தால், சிக்கனு, எக் கறி, வரோம். தேங்க்யூ, நல்லா இருந்தது. அக்கா, அக்கா, அக்காவா? அக்கான்னு சொல்றதுக்கு ஒரு தம்பி இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே. வாய் நிறைய அக்கான்னு கூப்பிட்டியப்பா. ஏ ராசா, அக்கா. என்ன? ஆமாக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. ஐயோ, ரொம்ப பசிக்குதாயா? பழைய சோறு என்னப்பா, நான் இட்லியே சுட்டு தரேன், வாங்க போலாம். பசங்க பெரிய யமகாதங்களா இருப்பாங்க போல் இருக்க. ஏ பட்டு ஊச்சிரான.
உன்னை கட்டுக்குன்னா கட்டுக்குன்னுலா கட்டுக்குன்னா டிக்கி போட்டே வெட்டுக்குன்னா வெட்டுக்குன்னுலா வெட்டுக்குன்னா நடுமுக்கு வட்டானம் சுட்டுக்குன்னா சுட்டுக்குன்னுலா சுட்டுக்குன்னா திஷ்டி சுக்கனே திட்டுக்குன்னா திட்டுக்குன்னுலா திட்டுக்குன்னா வெள்ளி கூத்துரு முஸ்தாபுரோ நுவ்வு யாடங்க வஸ்தாபுரோ செய்யி நீ செய்திக்கிஸ்தானுரோ அடுகு நீ அடுகுலேஸ்தானுரோ నేను మెచ్చి నన్నే మెచ్చే తోడా ఇట్టే వస్తారా నీ వెంట నీ బుల్లెట్ బండకి వచ్చే తప్పాడు గుడు 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 గని అందాల దురియానే చూపితప్పా చిక్కు 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 బుక్కని బుల్లెట్ బండకి వచ్చే తప్పాడు గుడు 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 గని అందాల దురియానే చూపితప్పా చిక్కు 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 బుక్కని செம்ம அழகா இருக்கு இந்த ரூட் வந்து சான்ஸ்லெஸ். ஐயோ, ஒரு பயங்கரமான ஒரு ஃபால்ஸ். எடுக்கணுமே, அதை எப்படி எடுக்கிறது, திரும்பலாமா? చెరువు కట్ట పొంటిచే మంతివనం మంతివనం చే మంతివనం చే మంతులు దెంపి దండ అల్లుకున్నా అల్లుకున్నులో అల్లుకున్నా మా ఊరు భాగం దూన మల్లెవనం మల్లెవనం మూల మల్లెవనం మా మల్లెలు దెంపి బొల్లో నింపుకున్నా నింపుకున్నులో నింపుకున్నా నువ్వు నన్నేలుకున్నావురో దండ మెల్లో నయ్యస్తానురో నేను నీ ఏలు పట్టుకొని మల్లె జల్లో నయ్యేదానురో మంచి మర్యాదలు తెలిసిన దాన్ని మట్టి మనుషుల్లోన పెరిగిన దాన్ని నీ బుల్లెట్ బండకి వచ్చే తప్పాడు గుడు 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 గని అందాల దునియానే చూపితప్పా చిక్కు 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 బుక్కని బుల్లెట్ బండకి వచ్చే తప్పాడు గుడు 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 గని అందాల దునియానే చూపితప్పా చిక్కు 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 బుక్కని వేరే లెవెల్ రూట్ சூப்பரா இருக்கு. ஏன்னா லாங்கா டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோமா, இதுல இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்க 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 இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்குது. பெயின் தெரியல, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. என்னன்னா லேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் மேப் போடும் போது காலையில காமிச்ச டைம் வந்து 7 மணி, இப்ப ரீச் பண்ண போற டைம் வந்து இப்ப காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா 9 மணி காட்டுது. இன்னும் போற வழியில என்னென்னலாம் இருக்கோ பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே 10 மணி ஆகிடும் போல இருக்குது. தினமும் 10 மணிக்கு போய் சேர்றதே வேலையாக இருக்குது. 10 மணிக்கு போயிட்டு காலைல 4 மணிக்கெலாம் எழுந்துக்கிறதுன்றது புதுசாக இருக்குது. ஸோ எனிவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, புர்கா பள்ளி நல்லாயிருக்கு. இந்த ஊரே நல்லாயிருக்கு, க்ரீனிஷாக இருக்குது. மழை வர பெஞ்சிருக்குதான், சொல்ல வேண்டியதே இல்லை. எதிர்க்கு இருக்கிறது எல்லாமே ஹில்ஸு. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். ஸோ இவர் பேர் திலீப். ஸோ இப்போ நான் வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு முன்னாடி தான் போயிட்டுருந்தார். 2 மாடு ரோட்டில் சண்டை போடும் போது அதுக்கு மேலே இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்ந்துருக்கிறார். நகரும் போது வண்டி லைட்டாக சாஞ்சிருக்கு. சாயும் போது பார்த்தீங்கன்னா இவருடைய ஐஃபோன் அது வந்து கீழே விழுந்திருக்கு. பட் அதை இவர் பார்க்காம ரொம்ப தூரம் வந்துட்டார். ஸோ அடுத்தது நான் தான் வரேன் அப்படின்றதுனால என்னை கை காட்டி நிறுத்த சொன்னார். ஸோ என்னென்னு கேட்கும்போது இதுமாதிரி ஐஃபோன் விழுந்துருச்சு ப்ரோ, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னும் போது அவரே ஒரு ஐடியாவும் சொல்லியிருந்தார். என்னென்னா குரூப்பில் நாங்கள் யூஸ்வலாக லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி தான் அவருடைய ஐஃபோன்லேயும் லைவ் லொக்கேஷன் போட்டு வச்சுருந்ததுனால ஸோ என்னுடைய ஃபோன்லேருந்து அவருடைய லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி ஒரு 20-25 மினிட்ஸ் பின்னாடி காமிச்சது. ஸோ நான் சொன்னேன் வாங்க பின்னாடியே போயிட்டு அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கண்டிப்பாக எங்களுக்கே பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஃபோன் கீழே விழுந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் ஐஃபோன் கீழே விழுந்திருக்குது அப்படின்னும் போது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம்.
ஃபைனலி காட்டும். ஃபைனலி திலீப் ப்ரோவோடைய ஐஃபோன் கிடச்சிருச்சு. எப்படி கிடச்சதுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணி இங்கே தான் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என் லைவ் லொக்கேஷன் காமிச்சிக்கிட்டு இருந்தது மொபைலில். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் திலீப் ப்ரோ வந்து அவருடைய மொபைல் கால் பண்ண சொன்னார். கால் பண்ணும் போது எங்களுக்கு அந்த ரிங்டோன் எங்கே கேட்குது, பட் கரெக்டாக எந்த பிளேஸுன்னு தெரில. பட் கீழே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், நீங்களே பார்க்கலாம், நிறைய க்ரௌட் இருக்கிறாங்க. அவங்க தான் அதிலேருந்து ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த இடத்துல சவுண்டு கேட்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது ஐஃபோன் வந்து சேஃபாக இருந்தது. லைட்டாக மேலே மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருந்தது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃபோன் கிடச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் எங்களுடைய ரைடிங் போகுது. நேற்று வந்து என்னுடைய டாப் பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 35,000 ஒர்த் டாப் பாக்ஸ் எனக்கு கிடச்சிது. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி திலீப் ப்ரோவுடைய ஐஃபோன் கிடச்சிது. ஸோ இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். நாளைக்கு இதை விட ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் வந்து நாங்கள் ஹைதராபாத்தே முடிக்கல. ஹைதராபாத்லேருந்து அடுத்து மகாராஷ்டிராக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ நாளைக்கு எபிசோடில் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ டேக் கேர் அண்ட் குட் பை ஃப்ரம் பிரதர் ஜாக். நீ புல்லட்டு வண்டக்கி வச்ச தப்பாடு குடு 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 கனி அந்தாளா துரியான சூப்பி தப்பா சிக்கு 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 புக்கனி புல்லட்டு வண்டக்கி வச்ச தப்பாடு குடு 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 கனி அந்தாளா துரியான சூப்பி தப்பா சிக்கு 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 புக்கனி அவருக்கு இதுல கால் பண்ணுங்க.